வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட நியூ இயர் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. அடுத்த வலிமையான நம்முடைய பயணம், பிரம்மசரிய பயணத்தில் உறுதியாக நம்ம போகணும் ஆச்சுங்களா. அடுத்த வருடம் 2024 அப்படிங்கிறது மிக மிக வலிமையான வருடமாக நம்ம அனைவருக்குமே அமையணும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டிட்டு, ஒரு நம் சகோதரர் ஒரு மிக நீண்ட கேள்வியை டைப் பண்ணி அனுப்பியிருக்காரு, நான் வேகமாக படித்து உங்களுக்கு பதிலளிச்சிடலான் இருக்கேன், பார்க்கலாங்க. வணக்கம் சகோ, நான் உங்கள் மாணவன். கொரோனா காலத்திற்கு முன்பு நான் உங்கள் சேனலில் இணைந்தேன். உங்களை சுமார் 7 வருடமாக நான் தொடர்ந்து பின்பற்றி வருகிறேன், பயணித்து வருகிறேன். உங்கள் பேச்சு எனக்கு விந்து சக்தி சேமிக்கும் அறிவை கொடுத்தது. ஆனால் அந்த அறிவை என்னால் முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லை. அந்த உற்சாகம் குறைந்துவிட்டது. நான் தினமும் குளிர் தண்ணீரில் குளிக்கிறேன், ஆனால் என்னால் அதை முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லை. 10 நாள் 20 நாள் மட்டுமே கடைபிடிக்க முடிகிறது. உணவில் காரம் சேர்க்கவில்லை. தினமும் அசைவ உணவுகள் தான் எடுக்கிறேன், ஆனால் என்னால் முழுமையாக அதை கடைபிடிக்க முடியவில்லை. வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஆனால் முழுமையாக கடைபிடிக்கவில்லை. ஏன் என்பது என்று எனக்கு தெரியவில்லை. சகோ, உங்கள் கொரோனா வருவதற்கு முன்பே உங்கள் சேனலை பின்தொடர்ந்து வருகிறேன். திருமணமாயும் மனைவிக்கு முழுமையான சுகத்தை என்னால் கொடுக்க முடியவில்லை. சிறிய வயதில் நான் விந்து சக்தியை இழந்ததன் காரணமாக என்னால் முழுமையான சுகத்தை தர முடியாமல் இருக்கிறேன். ஆண் ஜென்மம் எடுப்பதற்கு பயனில்லாமல் நான் வாழ்கிறேன். என்னால் இனிமேல் வாழ்வதே வீண் என்று எண்ணங்கள் எனக்கு தோன்றுகிறது. என்னால் முழுமையாக பிரம்மசரியத்தை கடைபிடிக்க முடியவில்லை. நான் என்ன செய்வது என்று நீங்களே கூறுங்கள். இதற்கு மரணம் மட்டும்தான் ஒரே தீர்வு. என்னால் கடைசி வரையில் எனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இருப்பினும் தனிமையில் இருக்கும்போது காமவெறி எனக்கு அதிகமாக வருகிறது. அதுவும் மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு கவர்ச்சியை பார்க்கும்போது ஸ்டிமுலேஷன் தோன்றுகிறது. இதனால் என்னால் மொபைல் ஃபோனை தவிர்க்கவும் முடியவில்லை. நான் மார்க்கெட்டிங் வேலை செய்து வருகிறேன். இருப்பினும் எனக்கு மொபைல் ஃபோன் அவசியமாக தேவைப்படுகிறது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. சகோதரா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். பௌர்ணமி அன்று நான் சிவன் கோவிலுக்கு செல்கிறேன். இருப்பினும் என்னால் ஒரு முழுமையான சிவன் பக்தனாக, விந்து சக்தியை காக்கும் சிவன் சீடனாக என்னால் இருக்கவே முடியவில்லை. மனைவிக்கு மட்டும் விந்து சக்தி வீணடித்தால் தவறில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். இருப்பினும் என்னால் என்னுடைய சக்தியை காக்க முழுமையாக முடியவில்லை. நீங்கள் சொல்லும் பயிற்சி, குளிர்நீரில் குளிப்பது, விந்து சக்தி பயிற்சி, விந்து ஜெயம் பயிற்சி செய்வது, பின்பு உடற்பயிற்சி நிலையத்திற்கு செல்வது, காலையில் நேரமாக விழிப்பது, இரவு நேரமாக தூங்குவது போன்ற அனைத்தும் நான் செய்து பார்த்தேன். இருப்பினும் தனிமை ஒரு சில நாள் வந்தால் கூட அந்த ஒரு சில நாளில் 3 முறை 4 முறை என்று சக்தி வீணடிப்பது வழக்கமாகிவிட்டது. ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்து ஒட்டுமொத்தமாக சுய இன்பம் அனுபவிப்பது என்ற செயல்களில் நான் முழுமையாக ஈடுபடும் எனது மூளையில் பதிந்துவிட்டது. இதனால் எனது வாழ்க்கை நரகமாகிவிட்டது. திருமணத்திற்கு திருமணம் செய்வதற்கு முன்பும் திருமணத்திற்கு பிறகும் அதற்கு முன்பும் நரகம், திருமணம் செய்த பின்பும் நரகம் என்றால் எனது மன உளைச்சல் மிகவும் வேதனையாக உள்ளது. நான் என்ன செய்வது என்றே புரியவில்லை. சகோதரா, நீங்கள் சொல்லும் அனைத்தும் செய்து பார்த்து விட்டேன். ஆனால் நான் 5 நாள் 10 நாள் 20 நாள் மட்டுமே என்னால் கட்டுப்பாடாக இருக்க முடிகிறது. என்னால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. இப்படி இருந்தால் எனது லட்சியத்தை நான் எப்படி அடைவது என்று நீங்களே கூறுங்கள் சகோ. உங்கள் பயிற்சியும் என்னால் முழுமையாக செய்ய முடியவில்லை. 10 நாள் மட்டுமே கடைபிடிக்க முடிகிறது. இதற்கு நீங்களே ஒரு தீர்வை சொல்லுங்கள் சகோ என்பது, வாழ்க்கை என்பது இன்பமாகவும் துன்பமாகவும் இருக்கும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் எனது பிறப்பு முதல் இப்போது வரை வெறும் 26 வயது ஒரு இளைஞன் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்து இருக்க மாட்டார்கள் என்று தெரியவில்லை. அந்த அளவு நான் அனுபவித்து விட்டேன். நான் 3 மாதங்களுக்கு ஒரு முன்பு திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சுற்றி வந்தேன். நான் சுய இன்பத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு நல்ல பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும். பின்பு எனது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நான் சுய இன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டி வந்தேன். ஆனால் எந்த கடவுளும் என்னை காக்கவில்லை. அனைத்தும் 10 நாள் 20 நாள் மட்டுமே கடவுள்கள் என்னை காத்து கொண்டார்கள். பின்பு மறுபடியும் அதே சுய இன்பத்தில் விழுந்து விட்டேன். அதை சாதாரணமாக சாதாரண குழு என்று பல இளைஞர்கள் நினைத்து வருகிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் சாதாரண குழி என்று பலரும் நினைத்து வருகிறார்கள். ஆனால் அது எனக்கு புதை குழியாக இருந்தது. என்னதான் பிரச்சனை என்று தெரியவில்லை. அந்த புதை குழியிலிருந்து என்னை வெளியே எடுக்க கடவுள் உதவி செய்யவில்லை. நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும்.
என்று உங்களை தேடி வந்துள்ளேன். இதற்கு என்னதான் தீர்வு? பல முறை யூடியூபில் பார்த்தும் என்னால் வெளியே வரவே முடியவில்லை. பல ஆப்ஸ்களை மொபைலில் தரவிறக்கம் செய்து என்னால் கடைபிடிக்க முடியவில்லை. அனைத்தும் 10 நாள் 20 நாள் மட்டுமே. இத்தனைக்கும் சொல்லாத பயிற்சிகளை எனக்காக சொல்லுங்கள். இதுவரைக்கும் சொல்லாத பயிற்சிகளை எனக்காக சொல்லுங்கள் சகோ. பிரம்மசரியத்தில் நான் இருக்க நான் முழுமையாக என்ன செய் கடைபிடிக்க வேண்டும் என்று? நான் குழந்தைகள் மனைவியை விட்டு சந்நியாசம் செல்ல முடியவில்லை சகோ. நான் இல்லறத்திலிருந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கள். நான் உயர்ந்த பதவிகளை அடைந்தும் பிரம்மச்சரியத்தை நிலைக்க வேண்டும் என்றும். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, எவ்வளோ பெரிய கேள்வி! உங்கள் மனசுக்குள்ள எவ்வளவு குமுறல்! கொஞ்சம் நஞ்சமா ஆண்டவா, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் நீங்கள் பிரம்மசரீரத்தில் நிலைப்பதற்கான விதைகளை உங்களுக்குள்ளே போட்டுட்டே வந்திருக்கீங்க, சரிங்களா? இது என்ன சாதாரண விஷயங்களா? உங்களுடைய எத்தனை தலைமுறை பிறவி மணி ஒரு இந்த பூமி உருண்டை உருவானதிலிருந்து நம்முடைய உயிரின் தொடர்பு முடியல. அப்பிருந்து ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு, பரிணாம வளர்ச்சியில் அப்புறம் மனுஷனாக வந்து அடுத்த வாரிசு அடுத்த வாரிசு அடுத்த வாரிசு அடுத்த வாரிசுன்ட்டு நம் தமிழ் மன்னர்களுக்கு கீழே, அடுத்தது ஆங்கிலேயர் கீழே எல்லாம் மாறி 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 கடந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பிறவிகளுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. அவ்வளவு பதிவுகள் நமக்குள்ளே இருக்கு, ஆழமான பதிவுகள். ஆனால் இப்போ நமக்கு 6வது அறிவு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம் சித்தர்கள் எல்லாரும் நமக்கு வழி காட்டியிருக்காங்க, நமக்கு சரியான பாதை கிடச்சிருச்சு. ஆனால் பழைய அந்த பதிவுகள், அந்த அழுக்குகள் இருக்கு இல்லைங்களா, அது நம்மளை வந்து விட்டு போகிறதில்லை. அவ்வளோ சீக்கிரம் போகாது, போகிறதில்லை. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிலருக்கு அது இயல்பா டக்கு 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 டக்குன்னு. இப்போ நம்முடைய சேனல் பார்த்த எத்தனையோ பேர் 3 வருடம், 5 வருடம், 4 வருடம், கிட்டத்தட்ட 2000 நாள் எல்லாம் கடந்து உறுதியாக அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி 10 நாள் 20 நாள் அப்படி சிக்கிக்கிறாங்க. இந்த 10 நாள் 20 நாள் நீங்கள் ஹீலர்ஸ் மோடில் இருக்கிற விந்துஜெயம் பயிற்சியை ஒரு 15வது நாள் கிட்ட நெருங்கும் போதே நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் கீழே இருக்காது. இடுப்பு கிட்ட இருக்கிற உருவாகும் அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கும் ஆற்றல் மேலை துவாரங்களுக்கு வந்துடணும், மேலே வந்துடணும். அப்பவும் எசன்ஸ் தான் மேலே வந்திருக்கும், உங்களுடைய அந்த அழுத்தம் கீழே இருக்கும். விந்துஜெயம் பயிற்சி செய்கிறதன் மூலமாக எப்படி வந்து கரும்பு சாரை நீங்கள் எடுத்துட்டாலும் சக்கை மிஷினுக்கு கீழே போட்டுட்டு தான் இருக்காங்க, அந்த மாதிரி அந்த அழுத்தம் வந்து இருக்கும். அந்த அழுத்தம் வந்து இடுப்பு பகுதியில் இருக்கிறதுனால விந்துஜெயம் பயிற்சி செஞ்சால் அந்த எசன்ஸ் மேலே வந்துட்டால் நமக்கு ஒரு ஊக்கம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உறுதியாக அப்படியே கடந்துடலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த சக்கை அந்த அழுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு முடித்த பின்னாடி அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் மனதில் இருக்கும் லஸ்ட்னால உள்ளே விழுந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா பாதி எனர்ஜி நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணியிருப்பீங்க, பாதி அப்படியே கீழே போயிடும். அப்போ நீங்கள் பாதி ஆற்றல் கீழே விரயமாகி போகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்த முறை நீங்கள் மீளாமல் திரும்ப திரும்ப சுய இன்பத்துக்குள்ளே சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சேமித்து வச்ச எனர்ஜியும் போயிடும் விந்துஜெயம் பயிற்சி மூலமாக. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணி பார்க்காத முயற்சிகளே இல்லை. ஆக்சுவலாக உங்களோட இவ்வளோ பெரிய இதே நான் படித்து நீங்கள் பண்ணி பார்க்காத முயற்சிகளே இல்லை. அப்போது நீங்கள் இதுவரை செஞ்ச முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒரு லிஸ்ட் எடுங்க. ஆச்சுங்களா, உங்களுக்கான ஒரு தனி கிராப்பை உருவாக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாடு, ஒரு மன்னர் ஒரு நாடு வச்சு இருக்குன்னு வைங்களேன். அவங்கக்கிட்ட யானைப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், கத்திப்படை இருக்கும், எல்லா படைகளும் இருக்கும். ஆச்சுங்களா, இப்போது நம்முடைய பயிற்சிகள் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டேஜுக்கு மேலே விதவிதமான தவமுறைகள், விதவிதமான யோக பயிற்சி முறைகள், விதவிதமான அட்வைசஸ் எல்லாம் நீங்கள் கிராப் பண்ணி மைண்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் ஒருவேளை பயிற்சிகள் செஞ்சுட்டு இல்லை, ஆனால் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் ஒரு நாளை நீங்கள் சாதாரணமாக ஒரு நாளை 8ஆக பிரிச்சுக்கிறீங்க. 8ஆக பிரிச்சுட்டு காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணும். உங்களுடைய நோக்க பிரம்மசரியத்தை பற்றி விட்டுருங்க. 3 மணிக்கு எந்திரிக்கணும். அடுத்து ஒரு தவம், உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த தவம் 30 நிமிடம். அடுத்து இன்னொரு தவம், அடுத்து இன்னொரு 3-6 வரை ஸ்கெடியூல் பண்ணிடுங்க. எந்த தவம் உங்களுக்கு செட் ஆகி வருதோ அந்த தவத்தை செய்யுங்க. சரியா,
காலையில் காம்பேக்டாக நல்ல பசுமரத்தாணி மாதிரி ஒரு ஒரு இருக்கு இருக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கிறதுனால எட்டாக ஒரு நாளை நீங்கள் பிரித்து மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அப்படின்னு நீங்கள் பிரித்து அந்த மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சும்மா உட்காந்து உங்களுக்கு என்ன தவம் அந்த நேரத்தில் முடியுதோ அந்த தவத்தை கட்டாயம் செய்யுங்க. சரியா? அதாவது நீங்கள் காலையில் போட்ட அந்த அழுத்தமான விதையை ஈவினிங் படுக்கும் வரை விட்டுறாதீங்க. காலையில் ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு ஏழு வரைக்கும் ஒரு தவங்கள் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுறீங்க. அடுத்தது ஒன்பது மணி, அடுத்தது பன்னெண்டு மணி, அடுத்தது மூணு மணி, அடுத்தது ஆறு மணி, அடுத்தது இது வந்து நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பழக்கமாக மாறணும். எப்படி காலையில் எழுந்திரிச்சு பல்லு வழக்குனா அடுத்தடுத்த நாள் அதை நீங்கள் நினைக்காமே செய்கிறீங்களே, அந்த மாதிரி நாளை எட்டாக பிரித்து நீங்கள் வந்து ஒரு நாளில் உங்களுடைய இந்த தவ வெப்பத்தை குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுபோல் நீங்கள் செஞ்சுட்டு காலையில் விந்துஜெய பயிற்சி, மதிய விந்துஜெய பயிற்சி, மாலை விந்துஜெய பயிற்சி மூணு முறை வந்துடும். அப்புறம் காலையில் செய்கிற தவம் அடுத்து செய்கிற தவம் வேறு தவமாக இருக்கணும், அடுத்து செய்கிற தவம் அடுத்து செய்கிற தவம் வேறு தவமாக இருக்கும். அப்போது எட்டாக பிரிக்கிறதுல மூன்று அரை மணி நேரங்களை உடல் பயிற்சிக்காக மாற்றிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு பொதுவாக சொல்லிடுறேன், மூணு எட்டா ஒரு நாளை பிரிச்சிட்டிங்கன்னா எட்டா அட்லீஸ்ட் ஒரு ஆறாவது பிரிச்சிட்டிங்கன்னா ஆறு கால பூஜை சிவனுக்கு செய்கிற மாதிரி அதில் மூன்று முறையில் வந்து உங்களுடைய உடல் பயிற்சியாக இருக்கட்டும் ஆச்சுங்களா. ஸோ தவமே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி மூளை சூடாயிருக்கும். அப்போ மூணு முறை உடற்பயிற்சி, அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் உடற்பயிற்சி, மூணு முறை தவம், காலையில் ஒரு காம்பேக்டாக ஒரு பெரிய தவம். அப்போது இது போல் நீங்கள் உங்களை பிரிச்சுக்கோங்க. அப்புறம் மூன்று முறை காலை மதியம் மாலை விந்துஜெயம் பயிற்சி. ஸோ இது அப்படியே முதல் நாள் அப்ளை பண்ணுங்கள், ரெண்டாவது நாள் அப்ளை பண்ணுங்கள், மூணாவது நாள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறத முத்திரை பதித்தலாக மனசுக்குள்ளாக ஒரு நூற்றி எட்டு முறை ஆச்சுங்களா ஒரு பதினெட்டு நாளைக்கு ஆச்சு உருவேற்றி கொள்ளுங்கள். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் வந்துருச்சு வேறு வழியே இல்லை என்னால் முடியவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் உடனே நான் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் பிரம்மச்சரியம் இருக்குங்களா யோசிக்க வேண்டாம். இறைவா இந்த ஒரு நாள் என்னை காப்பாற்றி விட்டுரு ஆச்சுங்களா, ஒன் ஸ்டெப் எடே ஆச்சுங்களா, இன்றைக்கி காப்பாற்றிடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்னவோ நடக்கட்டும், இன்றைய தினம் என்னை பிரம்மச்சரியத்தில் காப்பாற்றி விட்டுருன்னு நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைங்க, நிலைக்கணும். எப்படியாச்சும் இன்றைக்கி ஒரு நாள் சரி நான் அப்படியா ரொம்ப அர்ஜஸ்ட்டாக அவ்வளோ பெரிய லஸ்ட் என்னைக்குள்ளே இழுக்குதா அப்படியா அது நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுட்டீங்கன்னா நாளைய தினம் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா வேறு மனிதன். ஆனால் அந்த அன்னைக்கு லஸ்ட் வந்த அன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுருங்க, பொசிஷன்ஸோடு செஞ்சுருங்க. அப்போது உங்களுக்கு நைட் ஃபால் வெட்ரீம்ஸ் வராது. ஸோ இது போல் இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு உங்களோட தான் மாற்றிக்கோங்க. சரியா? உங்களோட தான் மாற்றிக்கோங்க. இது யார் எத்தனையோ பேர் பார்ப்பீங்களே, உங்களோட தான் மாற்றி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆரம்பகட்டம் தான், அப்புறம் அவன் காட்டுவான் பாதை. சரிங்களா? வாழ்க வளமுடன்.